சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட செப்பேடுகளும் சிலைகளும் 11 நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். இது தொடர்பாக சட்டசபையில் பேசிய அவர், சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் திருப்பணிக்காக தோண்டிய போது சிலைகளும் செப்பேடுகளும் கிடைத்துள்ளன எனவும், படையெடுப்புகளின் போது கோயில்களில் இவ்வாறு சிலைகளை புதைத்து வைப்பது வழக்கம், அதுபோன்ற சிலைகள் கிடைத்தால் அவற்றை அருங்காட்சியகத்திற்கு ஒப்படைப்போம் என்றார். ஆனால் தற்போது கிடைத்துள்ள சிலைகள் சீர்காழி சட்டைநாதர் கோயிலிலேயே பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ளதாகவும், தேவாரம் எழுதிய செப்பேடுகள் இப்போதுதான் முதன்முறையாக கிடைத்துள்ள நிலையில் அவற்றை பதிப்பிக்கும் பணி தொல்லியல் துறை சார்பில் விரைவில் தொடங்கும் என்றார். நாடாளுமன்ற தேர்தலுக்காகவே கிறிஸ்தவ ஆதி திராவிடர் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானத்தை ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். தனி தீர்மானம் தொடர்பாக வானத்தை ஸ்ரீனிவாசன் பேசியவை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை கண்டித்து பாஜக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். வெளியே வந்து செய்தியாளர்களிடம் பேசிய வானத்தை ஸ்ரீனிவாசன், கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மக்களை ஏமாற்றும் வகையிலும் முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்துடனும் மட்டுமே தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றார். இப்போது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் காரணத்திற்காக அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்காக இதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கொண்டு வந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம்.